ஜெர்மன் ஷெப்பர்ட் எடுத்தால் கார்டிங்க்குன்னு வாங்குவாங்க, அண்ட் இப்போ லேப்னு எடுத்தால் பிளேயிங்க்னு வாங்குவாங்க. கண்டிப்பாக ஜாக் ரஸ்ஸல் எடுக்கிறவங்க எதுக்குன்னு எடுக்கணும்னு நினைக்கிறேன். அதுதான் இப்போ நீங்கள் கேட்டிருக்க கரெக்டான பாயிண்ட். இப்போ அனாட்டமின்னு சொன்னீங்க இல்லையா, ஜாக் ரஸ்ஸலுக்கு அனாட்டமினா எப்படி இருக்கும் அண்ட் எந்த மாதிரி இருக்கும்? நல்லா மற்ற பீட் மாதிரி டக்குன்னு டிசீஸ் இதெல்லாமே வர்றது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கு. ஓகே. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எங்கே வந்திருக்கோம்னா கரூரில் வந்திருக்கோங்க. கரூர் எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஜாக் ரஸ்ஸலோட ஒரு கெனலுக்கு வந்திருக்கோம். இந்த கெனலோட பேர் வந்து ராகோஸ் கெனல் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி எக்ஸ்க்ளூசிவாக ஜாக் ரஸ்ஸல் இதை மட்டும் தான் வச்சிருக்காங்க. ஸோ ஜாக் ரஸ்ஸல் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். ஸோ க்யூட்டான ப்ரீட் அண்ட் ரொம்ப மோஸ்ட் இன்டெலிஜென்ட் ப்ரீட்னு சொல்கிறாங்க. இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வாங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் ராகோஸ் கெனலில் இருக்கக்கூடிய ஜாக் ரஸ்ஸல் எல்லாமே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கூட வந்து சரவணன் அண்ணா இருக்கார், அவர்கிட்ட பேசி தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்ண்ணா, எப்படி இருக்கீங்க? ஓகே, நான் இருக்கேன். ஓகேங்கண்ணா. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஜாக் ரஸ்ஸல் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம கெனலுக்கு வரணும்னா எப்படி வர்றதுங்கண்ணா? கரூர், கரூர்லேருந்து ஈரோடு ரோடு. ஓகே, ஈரோடு ரோட்டில் கிட்டத்தட்ட ஒரு 1.5 kilometers மெயின்லேருந்து இருக்கு. ஓகேங்க. ஸோ வந்து பார்க்குறதுனாலும் வந்து பார்க்கலாம், வந்து தாராளமாக. சூப்பருங்க. ஸோ இப்போ வந்து பிஃபோர் போகிறதுக்கு முன்னாடி ஜாக் ரஸ்ஸல் மட்டும் தான் நம்ம கெனலில் இருக்குது. ஸோ ஜாக் ரஸ்ஸல் பற்றி சொல்லுங்கள், எதுக்கு இந்த ஜாக் ரஸ்ஸல் ப்ரீட் அண்ட் ஜாக் ரஸ்ஸல்லாம் என்ன? ஜாக் ரஸ்ஸல் எப்பயுமே ரொம்ப எனர்ஜெட்டிக் டாக், ஓகே, ரொம்ப இன்டெலிஜென்ட். ஓகே, மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓகே, மெயின்டெயின் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஒரு பெரிய டாக் ஒன்று வச்சுருக்கிறதுக்கு இது 4 dogs வச்சுக்கலாம். ஓ, சரிங்க. ரொம்ப அப்பார்ட்மெண்ட்டில் வளர்த்துறவங்களுக்கு, ஒர்க்கிங்கில் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கும். மெயின்டெனன்ஸுன்றது வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. ஓகே, ஓகே. அதே டைம் ஹெல்த் இஷ்யூ, மற்ற ஜெனட்டிக் ப்ராப்ளமு இந்த மாதிரி எதுவுமே இருக்காது. நல்ல குவாலிட்டியாக இன்ப்ரீடிங் பண்ணாமல் ப்ராப்பர் ப்ரீடிங் பண்ணால் மினிமம் உங்களுக்கு 14 to 18 years வரையும் நல்லா வளரும். சூப்பர். அதே மீன் டைம் நம்மள்ட்ட பப்பி எடுக்கிறவங்களுக்கு நம்ம ஃபுல் சப்போர்ட் பண்ணுறோம். அவங்களுக்கு என்ன மல்டி விட்டமின் கொடுக்கணும், என்ன ஷாம்பு கொடுக்கணும், ஓகே, ஃபுட்டு என்ன மாதிரி கொடுக்கணும், எந்த ஏஜ்லேருந்து ஹோம் மேடு ஃபுட்டு கொடுக்கணும், எல்லாமே கைட் பண்ணி அதுக்குன்னு ஒரு தனியாகவே ஒரு PDF ஃபைலே வச்சுருக்கேன். சூப்பர், சூப்பர். அவங்களுக்கு நம்மள்ட்ட பப்பி வாங்குறவங்க எல்லாத்துக்குமே அந்த PDF ஃபைலை ஷேர் பண்ணிடுவேன். சூப்பர். மீன் டைம் அவங்க கால் பண்ணி கேட்கும் போது அவங்களுக்கு தேவையான அட்வைஸு, எந்த டைமில் கால்சியம் ஸ்டார்ட் பண்ணணும், எந்த நேரத்தில் மல்டி விட்டமின் கொடுக்கணும், ஒரு ஷோ பண்ணுறதுனால டாகுக்கு என்ன மாதிரி ட்ரைனிங் கொடுக்கணும், எல்லாமே பண்ணுறீங்க, கைட் பண்ணி கொடுத்து. ஆக்சுவலி இந்தியாவில், அதுவும் தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டீங்க, ஜாக் ரஸ்ஸல்லாம் கம்மியாக தான் இருக்கும். நிறைய பேருக்கு வந்து ஜாக் ரஸ்ஸலோட அவேர்னஸ் கூட இருக்காது. இப்போ நீங்கள் நம்ம கெனல் இங்கே வந்தோன்னா ஒரு 40+ ஜாக் ரஸ்ஸல்ஸ் வச்சுருக்கீங்க. ஸோ எப்படி எங்கெங்கிறதெல்லாம் தேடி எடுத்திருக்கீங்க? கண்டிப்பாக அந்த மொத்தம் 4 imports வச்சுருக்கேன். 4 imports உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இதுதான் என்னோட லக்கி சாம். இவன் தான் ஃபஸ்ட்டு இம்போர்ட்டு. இவன் பேர் மேக்கு. ஓகே. இவன் ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாமே எல்லாத்துக்குமே தெரியும். ஓகே, ஓகேங்க. இந்தியன் சாம்பியன் ஆயிருக்கான். ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாமே நான் ஷோ பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 30 BOP வச்சுருக்கான். ஓ, சரி, சரி, சரிங்க. பெஸ்ட் ஆஃப் ப்ரீடுன்னு சொல்லுவாங்க. ஆமாம், அது ஒரு 30 best of breed வச்சுருக்கேன். ஓகே, ஓகே. குரூப் வின்னிங் பண்ணியிருக்கேன் நிறையா. சூப்பர், சூப்பருங்க. அதுக்கப்புறம் என்னோட இன்னொரு இம்போர்ட்டு பாட்டுன்ட்டு. ஓகேங்க. அது ரஷ்யன் சாம்பியனு. சரி, சரி. இந்தியன் சாம்பியன். ஓகே. திருச்சி ஷோவில் 4th best in show வாங்கியிருக்காங்க. ஓகே, ஓகே. ஸோ இம்போர்ட்ஸ் ஒன்று ஒன்று தேடி தேடி எடுக்கணும்னா நிறைய டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும், அதெல்லாம் இருக்கும். கரெக்ட். ஸோ அப்படி இம்போர்ட்ஸ் எடுத்துகிட்டு வந்து நீங்கள் இது பண்ணுறீங்க, ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குங்க பப்பீஸ்க்கெல்லாம்? பப்பீஸ்க்கு நல்லா இருக்குங்க. நல்ல குவாலிட்டியாக நல்லா ப்ரீட் பண்ணுறவங்களுக்கு என்றைக்குமே பப்பீஸ் நல்லா ஈஸியாக மூவ் ஆகிடுது. ஓகே. அதுதான் டிஃப்ரெண்ட் பிளட் லைனை எடுத்து இன்ப்ரீடிங் இல்லாமல் ப்ராப்பராக பண்ணோம்னா, ஓகே, இதோட ஹெல்த் இஷ்யூ எதுவுமே இருக்காது. எதுவுமே இருக்காது. இருக்காது மெயின் அதுதான். ஓகே. ஸோ இப்போ ஒரு ஜெர்மன் ஷெப்பர்ட் எடுத்தால் கார்டிங்க்குன்னு வாங்குவாங்க, அண்ட் இப்போ லேப்னு எடுத்தால் பிளேயிங்க்னு வாங்குவாங்க. கண்டிப்பாக ஜாக் ரஸ்ஸல் எடுக்கிறவங்க எதுக்குன்னு எடுக்கணும்னு நினைக்கிறேன். அதுதான் இப்போ நீங்கள் கேட்டால் கரெக்டான பாயிண்ட்டு. இதில் என்னென்னா ஜாக் ரஸ்ஸல் எல்லாத்தையுமே மிங்கிளாகி இருக்கும். ஒரு பெரிய டாக் என்ன கேப்பபிள் இருக்கோ, ஓகே, அது இந்த சின்ன ப்ரீடில் இருக்குது. ஓகே. உங்களுக்கு ஒர்க்கிங்லேயும் ஒர்க்கிங்காக இருக்கும். ஒரு பெட்டாக இருக்கணும்னா பெட்டாக இருக்கும். குழந்தைங்களோட அட்டாச்மெண்ட் இருக்கணும்னா குழந்தைங்களோட அட்டாச்மெண்ட் இருக்கும். ஓகே. மெயினாக இப்போ எல்லாருமே ஒர்க்கிங்கில் இருக்காங்க, அப்பார்ட்மெண்ட்டில் இருக்காங்க, டைம் பத்த மாட்டேது. மெயினாக பேசிக்காக என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு என்ன தேவை அவங்களுக்கு டைமிங் தகுந்த மாதிரி பப்பீஸை வாங்கணும். அவங்களுக்கு எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி பப்பீஸ் வாங்கணும். ஹேரி ப்ரீடை வாங்கிட்டு
அதை குரூப் பண்ண மாட்டேறாங்க, மெயின்டைன் பண்ண மாட்டேறாங்க. கரெக்ட். நம்ம ஜாக்ரஸில் பொறுத்தவரையும் அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்காது. ஓகே. மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ. ஓகே ஓகே. டைம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணணும், ஒரு ஹாஃப் அன் அவர் அவனுக்கு பால் பால் போட்டு விளையாடிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா லைஃப் ஸ்பேனும் நல்லாயிருக்கும், உங்களோட ஸ்ட்ரெஸ் எல்லாமே ஃப்ரீ ஆகிடும். சூப்பர் சூப்பர். ஸோ இப்போ மெயின்டெனன்ஸ் ஃபீஸ் சொன்னீங்க. ஆமாம். ஸோ இவங்க எந்தளவுக்கு எக்ஸ்பென்ஸ் லைக் ஒரு ஃபுட் ஆகட்டும் மற்ற விஷயங்களாகட்டும் எந்த மாதிரி கொடுப்பீங்க ஃபுட் ஹேபிட்ஸ் எல்லாம்? ஃபுட்டு நார்மலாக வந்து ட்ரை ஃபுட்டு, பப்பி ஸ்டேஜில் இருக்கும்போது ட்ரை ஃபுட்டு ஒரு 3 மந்த்ஸ் ஆஃப்டர் வந்து ஸ்லோவாக நம்ம ஹோம்மேடு ஃபுட்டு, நம்ம வெஜிடபிள்ஸு, ஓகே, பாயில்ட் எக்கு, சிக்கன், இந்த மாதிரி நமக்கு ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணலாம். அது நான் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு கைட் பண்ணிடுவேன். மெயின்டெனன்ஸ் செலவுன்றது இது ஒரு பெருசாக இருக்காது. நார்மலாக இவனுக்கு ஒரு 100 கிராம்ஸ் தான் பர் டேக்கு சாப்பிடுவாங்க. அவ்வளோதான் சாப்பிடுவாங்க? ஆமாம், ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஓகே ஓகே ஓகேண்ணா. ஸோ இப்போது ஜாக்ரஸில் வந்துட்டு வாங்குறாங்கன்னா ப்ரைஸ் ரேஞ்ச் எந்த மாதிரிலேருந்து இருக்கும் மினிமம் டு மேக்ஸிமம்? நார்மலாக நல்ல குவாலிட்டி நல்ல ஸோ ஃபாஸ்டில் எடுக்கிறாங்கன்னா மினிமம் ஒரு 50,000 அந்த ப்ரைஸ். அந்த ப்ரைஸ் வித் கேசியோட வித் கேசி. ஓகே. ஃபாதர் இம்போர்ட்டு, மாதர் வந்து இம்போர்ட்டோட டாக்டர், அந்த மாதிரி குவாலிட்டிக்கு தகுந்த மாதிரி நாங்கள் பிரித்து நீங்கள் கொடுக்குறோம். தெட்டாக வளர்த்துறவங்கன்னா ஒரு 35,000 அந்த மாதிரி நல்ல குவாலிட்டி தான் அதுவும். ஓகே. இது ஷோ பண்ணுறவங்கன்னா ப்ராப்பராக எல்லாமே செக் பண்ணணும், பைட்டு, டெஸ்டிக்கல் எல்லாமே செக் பண்ணி அனாட்டமி வைஸ் நல்லா இருக்கா எல்லாமே பார்த்து ஷோ பண்ணுறவங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி பிரித்து நம்ம கொடுக்குறோம். ஓகே. ஆனால் இப்போ மேக் பற்றி சொன்னீங்களே இம்போர்ட், ஸோ எந்த கண்ட்ரிலேருந்து இம்போர்ட் பண்ணீங்க அண்ட் இப்போ எவ்வளோ வயசு ஆச்சு? ரஷ்யாவிலேருந்து இம்போர்ட் பண்ணேன். ஓகே. நான் ஒரு 1 வீக் பப்பிலேயே நான் ப்ரீடர்கிட்ட பேசி, இவங்க ப்ரீடர்கிட்ட ஒரு 2 இயர்ஸாக நான் பேசிகிட்டு இருந்தேன். பேசி அவங்கள்ட்ட 1 வீக் பப்பிலேயே நான் புக் பண்ணிட்டேன். புக் பண்ணி அங்கேயே பப்பீஸ்லேயே இருக்கும்போதே அங்கேயே ஷோ ட்ரைனிங் கொடுத்து, ரஷ்யாலேயே ஷோ ட்ரைனிங் கொடுத்து 7 மந்த்ஸ்க்கு அப்புறம் தான் இங்கே எடுத்தேன். ஓகே. எடுத்து இங்கே வந்ததுக்கப்புறம் நிறைய வின்னிங். ஓகே ஓகே. இவன் 7 மந்த்ஸ்லேயே கிட்டத்தட்ட இவன் ஒரு 15 சிசி வச்சிருந்தான். ஓ சரி சரி. அப்போயே 15 சிசி வின் பண்ணிட்டான், 15 BOB இப்போ 7 மந்த்ஸ்லேயே வச்சிருக்கேன். ஓகே ஓகே. 1 இயருக்கு அப்புறம் இது சாம்பியன் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் என்னோட கெனலோட ஃபவுண்டேஷனே இவன் தான். ஓகே ஓகே. ஜாக் ரஸல் ஃபவுண்டேஷன். இவனை வச்சு தான் நான் எல்லாமே ப்ரீட் பண்ணி அதிலிருந்து பப்பீஸ் எடுத்து, அதுக்கப்புறம் இன்னொரு புதுசாக ஒரு இம்போர்ட் பண்ணேன், அதுக்கப்புறம் ஒரு 3 இம்போர்ட் பண்ணிகிட்டே இருக்குது. ஓகே, அதையும் பார்க்கலாம். ஸோ இப்போ அனாட்டமின்னு சொன்னீங்க இல்லையா, ஜாக் ரஸலுக்கு அனாட்டமினா எப்படி இருக்கும் அண்ட் எந்த மாதிரி இருக்கும்? நல்லா இந்த மாதிரி பால் டெம்பர்மெண்ட்டு ஃபஸ்ட்டு ஷோ பண்ணுறதுனா இந்த பால் டெம்பர்மெண்ட்டை நம்ம கொண்டு வரணும். ஓகே. அப்போ தான் இந்த டைல் வந்து நல்லா தூக்கி நிற்கும். அப்போ ஜட்ஜஸ்க்கு அந்த மாதிரி இருந்தால் தான் பிடிக்கும். அனாட்டமின்றது அதுதான். ஓகே. மூவ்மெண்ட் பண்ணும்போதுமே டைலை ஒர்க் பண்ணி போகணும். ஓகே. பால் டெம்பர்மெண்ட்டு நல்லா இருக்கணும். இந்த மாதிரி பால் டெம்பர்மெண்ட் இருந்தால் தான் ஜட்ஜஸ்க்கு லைக் பண்ணுவாங்க. பாடி ஸ்ட்ரெச்சரு, ஹைண்டு, இது எல்லாமே ஜட்ஜஸ் பார்ப்பாங்க. ஓகே. அப்போ தான் ஷோவில் வின் பண்ணுறதுக்கு இதெல்லாமே நல்லாயிருக்கும். அதனால தான் அந்த மாதிரி ஷோ பப்பீஸை நாங்கள் பப்பீஸில் இருக்கும் போதே ஓரளவுக்கு ஜட்ஜ் பண்ணி எங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நம்ம பண்ணிடுறோம். ஓகே. ஸோ இப்போ உங்களோட ஹைட் எந்த அளவுக்கு இருக்கும்? அது ஹைட் நார்மலாக இது 13 இன்ச்சஸ் வரும். 13 இன்ச்சஸ் வரும். வெயிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 8 to 10 kg வரும். ஓகே. மேக்ஸிமம் நாங்கள் ஷோ பண்ணுறனால கம்பல்சரி இவனை 7 to 8 kg மேலே நாங்கள் இருக்குது. திருச்சூர் ஷோல சூப்பர் சூப்பர். இவன் கொஞ்சம் நம்மால் மேக் கொஞ்சம் சாஃப்ட் நேச்சரு, இவன் கொஞ்சம் ஹைப்பர் எனர்ஜி, ரொம்ப ரொம்ப ஹைப்பர். கரெக்ட். ஓகே. பால் கண்டா பயங்கர கிரேஸ், பால்னா அவ்வளோ கிரேஸ் இவனுக்கு. ஓகே. ஸோ இவன் எந்த கண்ட்ரியிலேருந்து வந்தாலும்
இவன் பெலாரஸ். பெலாரஸ், ஓகே. ஸோ ஆக்சுவலி ஜாக் ரசல்ன்றது ஏதோ ஆரிஜின் இருக்கா? ஆரிஜின் வந்து யூகே. யூகே ஆச்சு. ஆனால் டெவலப் பண்ணது எல்லாமே ரஷ்யா, இத்தாலி, இந்த கண்ட்ரியில் தான் இதை வந்து ரொம்ப நல்லா ப்ரமோட் பண்ணி நிறைய குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸ்மூத்தில் ரஷ்யா இத்தாலி கொஞ்சம் நல்லாயிருக்கு, குவாலிட்டி ரொம்ப நல்லாயிருக்கு. சூப்பர் சூப்பருங்க. ஸோ இவங்களில் ஆக்சுவலாக வெரைட்டிஸ் இருக்காங்களா ஜாக் ரஸ்ஸல்? ஆமாம், ஜாக் ரஸ்ஸலில் வயர்டு இருக்குது, ப்ரோக்கன் கோட் இருக்குது. ஓ சரி சார். ஸ்மூத் கோட் இருக்குது. நம்மள்ட்ட இருக்கிறது மேக்ஸிமம் ஸ்மூத் கோட்டு. இவன் பேர் ஃபிகோ, இது என்னோடய தேர்ட் இன்போர்ட்டு. ஓகே. இவரோட ப்ராஜெக்ட்லையும் ரொம்ப நல்லா இருக்கும், இந்த கலர் மார்க்கிங் ரொம்ப நல்லா இருக்கும். இவன் எங்கேருந்து இம்போர்ட் பண்ணீங்கன்னா? இவன் ரஷ்யாவில் இருந்தேன். இவன் ரஷ்யாவில்? ஆ, ரஷ்யாவில் இருந்தேன். இப்போ 1.5 இயர்ஸ் ஆகுது. ஸோ இப்போ இந்த மாதிரி நம்ம எடுத்து ப்ரீட் பண்ணுறோம்லனா மேக்ஸிமம் மார்க்கிங் இவங்கள மாதிரியே வருவாங்களா இல்லை டிஃப்ரெண்ட் மார்க்கிங்ஸ்? டிஃப்ரெண்ட்டாக வரும். ஓகே. மேக்ஸிமம் நார்மலாக உங்களுக்கு மார்க்கிங் வந்து ஒரு குவாலிட்டியை வந்து டிபெண்ட் பண்ணாது. ஓகேங்க. மார்க்கிங் வந்து ஒரு ஃபேன்சி, நம்ம எப்படி வெள்ளையாக இருக்கோம்னா வெள்ளையாக இருக்காங்க, கருப்பாக இருக்காங்க, அந்த மாதிரி. ஓகே. இது குவாலிட்டிக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது. பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஃபேன்சியாக இருக்கும். ஒயிட்டு பேஸ்டு அதிகமாக இருக்கும்போது பார்க்கறதுக்கு ஃபேன்சியாக இருக்கும். அதர்வைஸ் குவாலிட்டி அதுக்கு. ஸோ யாருக்கு கலர்ஸ் பிடிச்சிருக்கோ அதை பேஸ் பண்ணி, ஒருத்தருக்கு ஒயிட் பேஸ் அதிகமாக பிடிச்சிருக்கோம், ஒருத்தருக்கு மார்க்கிங் அதிகமாக இருக்கிறது பிடிச்சிருக்கோம். ஓகே. நார்மலாக ப்ரீட் ஸ்டாண்டர்ட் பார்த்தீங்கன்னா 50% ஒயிட்டு, 50% மார்க்கிங். மார்க்கிங் இதுதான் பேஸ். பார்க்கும்போதே வந்து என்னென்னா ஒரு டாக் வளர்த்தணும் அப்படின்னா நிறைய பேருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ நிறைய பேர் ஃபீல் பண்ணுறது அப்பார்ட்மெண்ட்லேயே வச்சு வளர்த்த முடியாது அப்படின்பாங்க. கண்டிப்பாக. ஸோ இவங்க அப்பார்ட்மெண்ட்டில் வச்சு வளர்த்தக்கூடிய டாக்ஸ் ப்ளஸ் கார்டிங் ப்ளஸ் டாய் ஃபெனாலி எல்லாமே எல்லாம். அண்ட் முக்கியமான விஷயம் என்ன, கம்மியான பட்ஜெட் செலவு தான் ஆகும். கண்டிப்பாக. மெயின்டெனன்ஸும் கம்மி தான். ப்ளஸ் இதுக்கு மெயின் என்னென்னா இம்யூன் சிஸ்டம் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஓகே ஓகே. மற்ற ப்ரீட் மாதிரி டக்குன்னு டிசீஸ் இதெல்லாமே வர்றது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். ஓகே. நம்ம ப்ராப்பரான மெடிசனு, கரெக்டான மெடிசன்ட்டு இல்லை, மல்டி விட்டமின்ஸு, கால்சியம்மு கரெக்டாக அந்த 1 இயரில் நீங்கள் எப்படி பப்பீஸை நல்லா ஹெல்த்தியாக கரெக்டான சப்ளிமெண்ட் கொடுத்து வளர்த்துறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி லைஃப் ஸ்பேனல் வந்து அது இன்க்ரீஸ் ஆகும். சூப்பர் சூப்பர். ஸோ இப்போ இவங்க அப்பார்ட்மெண்ட்டில் வச்சுக்கிறாங்களே, இப்போ மார்க்கிங் சவுண்டெலாம் எந்தளவுக்கு இருக்கும்? மார்க்கிங் நீங்கள் நார்மல் ட்ரைனிங் கொடுக்குறத பொறுத்து தான். இவனோட ட்ரைனிங் கரெக்டாக நீங்கள் ப்ராப்பராக நீங்கள் கரெக்டாக கேஜிங் பண்ணுறது, கரெக்டாக கேஜிங்கில் விடணும், கரெக்டாக அந்த டைமிங்க்கு அவனை வெளியே எடுக்கணும். ஓகே. அந்த மாதிரி பண்ணிங்கன்னா மார்க்கிங்கே இருக்காது. இருக்காது. ஓகே. நீங்கள் இப்போ எனி டைம் கையிலேயே வச்சு விளாட்றது, எனி டைம் கேஜிலேயே போட்டு வைக்கிறது, ரெண்டுமே தப்பு. ஓகே. அதுக்கு ப்ராப்பர் டைமிங்கே அதுக்கு தெரியணும். 2 hours நீங்கள் வெளியே அவுத்து விடுவீங்கன்னா அந்த 2 hours கரெக்டாக அவங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ண நினைப்பாங்க. ஓகே. இவன் பேர் ஸ்டூவர்ட்டு, இது என்னோட 4th இம்போர்ட்டு. ஓகேங்க. இவனையும் இப்போ தான் ஷோ ட்ரைனிங் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ட்ரைனிங் பண்ணுறது? ஆமாம். ஓகே. எனக்கும் ஆல்மோஸ்ட் 1.5 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஓகே. இப்போ தான் ப்ரீடிங்கையும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஓ, ப்ரீடிங் ஸ்டார்ட் பண்ணேன். ஆ, ப்ரீடிங் ஸ்டார்ட் பண்ணேன். 1.5 இயர்ஸில் ப்ரீட் பண்ணலாம். 15 months நம்ம மேல்ஸு ப்ரீட் பண்ண ஆரம்பிச்சு. ஓகே. ஸோ இப்போ ஷோ ட்ரைனிங்ஸ் வந்து என்ன மாதிரி ட்ரைனிங்ஸ்லாம் கொடுப்பீங்க ஷோக்கு? நார்மலாக நாங்கள் பால் டெம்பர்மெண்ட்டு மெயினாக பண்ணணும். ஷோ ட்ரைனிங்க்கு பால் டெம்பர்மெண்ட்டு, பால் கிரேஸ் நம்ம பண்ணணும். அப்போ தான் இந்த டைல் வாக்கிங்கு எல்லாமே அந்த பாடி நிற்கிறதுலேருந்து எல்லாமே அந்த டைப்பே மாறும். பால் டெம்பர்மெண்ட் இருந்தால் தான் அந்த ஸ்டிஃப்னஸ் கிடைக்கும். ஓகே. மெயினாக பால் டெம்பர்மெண்ட் பண்ணிடுவோம் பப்பீஸ்லேருந்து. அதுக்கப்புறம் எக்ஸசைஸு. ஓகே. நார்மலாக ட்ரெட்மில் போடுவோம், ஸ்விம்மிங் போடுவோம். ஓகே ஓகே. டெய்லியும் லீஸ் போட்டு இந்த மாதிரி ப்ராப்பராக லீஸ் போட்டு டேபிள் ட்ரைனிங்கு. ஓகே. இதை எல்லாமே ப்ராப்பராக பண்ணான்னா ஓகே நம்மளோடாவது ஷோரிங்கில் பார்க்கும்போது தனியாக தெரியும். தெரியும். ஓகே. சரி, இப்போ ஜாக் ரஸ்ஸல் கூட்டிகிட்டு போகும்போது நிறைய பெரிய பெரிய நாயை கூட்டிகிட்டு வருவாங்க, பெரிய பெரிய டாக்ஸ் இருக்கும். இவன் மட்டும் குட்டியாக கொண்டு போய் நிறுத்துறீங்கன்னா எப்படி இருக்குது ரெஸ்பான்ஸு? ரெஸ்பான்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கு. ஏன்னா இவனோட இப்போ எனர்ஜி வந்து மற்ற டாகில் பார்க்க முடியாது. பெரிய டாக் வந்து நார்மலாக நிற்கும். இவனோட ஹைப்பர் எனர்ஜியை பார்த்தாலே ஜட்ஜஸ்க்கு ஈஸியாக கவர் பண்ணிடும். கரெக்ட். ஓகே. ஸோ அவங்க வந்து சைஸில் காமிச்சாங்கன்னா இவர் வந்து துருத்துருத்துறாங்க, காத்துருவார். கரெக்ட். எங்களை பாரு, எங்களை பாருற மாதிரி. கரெக்ட். இவன் பேர் வந்து மேக்ஸு. ஓகேங்க. இவன் ப்ரோக்கன் கோட்டு. ஓகேங்க. இவன் இந்தியன் சாம்பியன் ஆகியிருக்கான். ஓகேங்க. 1.5 இயர்ஸ் ஆச்சு. இவனுக்கு இன்னும் ப்ராப்பர் க்ரூமிங் பண்ணணும். இப்போ ஷோ முடித்தங்காட்டியும் நம்ம க்ரூமிங் பண்ணாமல் வச்சுருக்கோம். ஷோ டைமில் நல்லா ப்ராப்பராக க்ரூம் பண்ணி ப்ராப்பராக கட்டினா இவன் அழகாக இருப்பான். ஓகே. மேக்ஸிமம் நான் பெட் ஓனர்ஸ்க்கு ப்ரோக்கன் வந்து பெருசாக ப்ரிஃபர் பண்ணுறது இல்லை.
அவங்களுக்கு கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். ப்ராப்பர் க்ரூமிங் இருந்தால் தான் இவனுக்கு அழகாக இருக்கும். ஓகே, ஸ்மூத்தும் நல்லாயிருக்கும். எப்பயுமே பெட் ஓனர்ஸ்க்கு ஸ்மூத் கோட்டும் நல்லாயிருக்கும். ஆனால் இவங்க எவ்வளோ டேஸ் ஆனால் பப்பீஸ்? இப்போ ஒரு 10 days ஆயிருக்கு. ஓகே, இவன் வந்து மேக்கோட டாட்டரு. மேக்கோட டாட்டர், ஓகே. இது வந்து அந்த 4th best வாங்கின பாட்டோடுக்கு ஆட் பண்ணிடுது. ஓகே, பப்பீஸ் ரொம்ப எக்ஸலண்ட்டாக வந்துருது. சூப்பர் சூப்பர். ஆல்ரெடி இந்த காம்பினேஷனுக்கோசரம் நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. ஓகே, ஷோ பண்ணுறதுக்காக இது பர்பஸாக கேட்டிருக்காங்க. ஓகே, இவன் கொடைக்கானல் ஷோவில் வந்து 6 CC வாங்கியிருக்கா. இந்த ஃபீமேல், அந்த ஃபீமேலு 6 ரிங்கில் 6 CC வாங்கியிருக்கா. ஓகே ஓகே. இன்னும் ஒரே ஒரு சிசி மட்டும் பெண்டிங்கு, அது ஆயிடுச்சுன்னா சாம்பியனாக லிட்டர் ஆகிட்டா. மேல தான் நம்ம அதுவுமே இருக்கலையே. நல்ல காம்பினேஷன் பப்பீஸுக்கு, ரொம்ப எக்ஸலண்ட் காம்பினேஷனு. ஓகே ஓகே. ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தேன் இந்த காம்பினேஷன் பண்ணணும்னு, ரொம்ப நாளாக எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரமாக வந்து இங்கே இருக்கக்கூடிய ஜாக் ரஸல் பப்பீஸை பார்த்துருப்பீங்க, அண்ட் அதோட அடல்ட் டாக்ஸ், அண்ட் இங்கே இருக்க சாம்பியனில் இருக்கிற நிறைய டாக்ஸை பார்த்துருப்பீங்க. வீடியோ பிடிச்சிருக்குன்னு சொல்லி நம்புகிற ஒருவேளை வீடியோ பார்த்துருக்குற உங்களுக்கு இந்த கெனல் விசிட் பண்ணாலும் நீங்கள் விசிட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற பப்பீஸ் எதாவது நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும், இல்லை இன்குயரிஸ் எதாக இருந்தாலும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் அவரோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் அண்ட் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் அவரோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். நீங்கள் விசிட் பண்ணுங்கள், அண்ட் பிடிச்சிருந்தா கூட நீங்கள் வந்து பேசலாம். இல்லையா பண்ணலாம் இல்லையா? கண்டிப்பாக. ஓகே, மேக்ஸிமம் ஈவினிங் டைமில் கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பேன். என்னோட பிஸ்னஸ் ஷெட்யூல் முடிச்சுட்டு நான் ஈவினிங் கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பேன். அந்த டைமில் என்ன டவுட் கேட்டாலும் நான் ஈஸியாக, அதர்வைஸ் வாட்ஸ்அப்பில் எனி டைம் பண்ணிக்கலாம். ஓகே, நம்மளோட வெப்சைட் இருக்குது. ஓகேங்க, ragoskennel.in, www.ragoskennel.in வெப்சைட் இருக்குது. ஓகே, நம்ம அங்கே விசிட் பண்ணலாம். இப்போ ட்ரிவாண்ட்ரம் போலீஸ்க்கு இந்தியாவிலே ஃபஸ்ட்டு டைமாக ஜாக் ரஸல் டெரியரை நம்ம கொடுத்துருக்கோம். ஓகே, இந்தியாவில் இதுதான் ஃபஸ்ட்டு டைம். ஓகே, ஒரு ஜாக் ரஸல் ப்ரீடு எடுத்து போலீஸ் ட்ரெயின் பண்ணுறது இதுதான் ஃபஸ்ட் டைம். ஓகே, ஃபீட்பேக்கு ரொம்ப நல்லா வந்துட்டுருக்கு. ஓகே, கொடுத்து 1 year ஆக போகுது. ஓகே, நல்லா ட்ரெயின் ஆகிட்டுருக்கு, ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு திருப்பி பப்பீஸ் நம்மள்ட்ட கேட்டிருக்காங்க. சூப்பர் சூப்பர். முன்னாடியே 4 puppies கொடுத்துருக்கோம். ஓகேங்க, இப்போ ஆல்மோஸ்ட் திருப்பி ஒரு 8 puppies கேட்டிருக்காங்க நம்மள்ட்ட. ஓகே, அவங்களும் வெயிட்டிங்கில் இருக்காங்க. ஓகே, அப்பயும் ஸ்டெடியானதுக்கப்புறம் அவங்களுக்கு சொல்லணும். ஷோ ஷோ ஷோ. ஓகே சூப்பர். ஸோ வீடியோ பார்த்துருப்பீங்க, அது மட்டும் இல்லை, ஆக்சுவலி இவருக்கும் யூடியூப் சேனல் இருக்குது, அங்கேயும் விசிட் பண்ணுங்கள், சப்போர்ட் கொடுங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் வேறு ஏதாவது என்கொயரிஸ் இருந்தாலும் நீங்கள் கால் பண்ணி டீட்டெயிலாக பேசிக்கலாம். அண்ட் பப்பீஸ் இங்கே பார்த்துட்டு இருக்கிறது உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம், டேரெக்டாக விசிட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதே மாதிரி நம்ம இன்னொரு கேனலில் விசிட் பண்ணலாம். அண்டில் தென், பை பை, தேங்க்யூ.